I'm Dr. Flora, radiologist, Government Thoothukudi Medical College Hospital, Thoothukudi. It's great pleasure for me to share some of my thoughts about teenage days with you all this day. As you grow up from a child to a teenager, teenage girl, then as you grow as a woman, you'll carry your own doubts, your own questions about various issues in your body and as well as in your mind. So I thought I'll share some of my thoughts with you on the doubts and the questions you carry. So teenage life, அப்படி பார்த்துட்டீங்கன்னா girls வந்து main what are the issues they face, என்னென்ன காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டீனேஜ் லைஃப்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the first thing is studies வந்து அவங்களுக்கு main issue. அந்த as you grow up as a student days, teenage days, the studies are very important. Equally important என்னன்னு பார்த்தோம்னா பியூட்டி அண்ட் ஃபேஷன், அதுவும் இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து as you grow up it's very important. Health issues are very important. Healthy relationship with your girlfriends, boyfriends, that is also equally important for a teenager. So staying healthy, எப்படி நம்ம girls, எப்படி how can we stay healthy? The main thing is you have to eat good food, eat better food. Better food அப்படின்னு பார்த்தோம், you have to drink a lot of water, நிறைய தண்ணி குடிக்கணும் நம்ம. And then second thing is, so dehydration இருக்காது நிறைய தண்ணி குடிச்சா. Second thing is you have to eat a lot of good vegetables, colorful fruits, அந்த மாதிரி நம்ம good food we have to take. You all know oily foods ella nam avoid pannanumgiradhu ungalukku therinjadha. So eat good food. Second thing is exercise. So somehow you have to spend your energy expenditure is more important. So you can do it either by taking regular morning walk or regular exercise, or the best thing I advise all the girls is you do your own work. Unga velaye neenga senjale, it's like if you are a student you keep walking wherever you go, inga ponalum nadandhu poradhu. அந்த மாதிரி கீப் வாக்கிங் அ லாட், இதுக்கு தனியாக ஒரு எக்ஸசைஸ் செய்கிறதோ அந்த மாதிரி இது தேவையில்ல. யூ கீப் வாக்கிங் அ லாட், தட் வில் கீப் யூ டு ஹெல்ப் யூ டு மெயின்டைன் யுவர் வெயிட். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் செகண்ட் திங். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆஃப் ஹெல்த்தி லிவிங். யூ ஹேவ் டு ஈட் பெட்டர் ஃபுட், குவாலிட்டி ஃபுட், தென் டூ ரெகுலர் எக்ஸசைஸ், ஹாவ் அ பாசிட்டிவ் திங்கிங். தீஸ் வில் மேக் யூ ஃபீல் குட் அண்ட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹெல்த்தி லிவிங். த மெயின் இஷ்யூ தென் இஸ் விமென்ஸ் girls health awareness among girls. So that is the main topic today, health awareness among girls. The girls la vandu mainly ipo vandu we are going to talk mainly about menstruation. பெண்களுடைய இந்த மாத விடாய்ப்பற்றி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து மெயினா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது நம்ம தெரிந்துகொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு 10-15 வயதிற்குள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த மாத விடாய் அது ஆரம்பிக்கும். This is called puberty. இங்கிலீஷ்ல puberty சொல்லுவோம், தமிழ்ல வந்து பூ பெய்திச்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா அது வந்து நம்ம வந்து அவங்க வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 10-15 வயதுக்குள் அந்த பெண்களுக்கு இந்த ஒரு மென்ஸ்ட்ரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. இது மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ், இந்த பியூபர்ட்டி, இந்த மாத விடாய் ஆரம்பிப்பதற்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாகவே அந்த ஒரு குழந்தை வந்து அந்த வளரும் பொழுது தன்னுடைய உடம்பில் சில மாற்றங்களை அவள் காண முடிகிறது. அதில் ஒரு ஃபியூ சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயின் திங் இஸ் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், மார்பகங்கள் வந்து வளர ஆரம்பிக்கும், இது முதலாவது. இரண்டாவது கொஞ்சம் வெயிட் கெயின், கொஞ்சம் சில இடங்களில் ஒரு வெயிட் கூடுதலாகும், ஒரு ஹிப் தை வெயிஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு வெயிட் கெயின் இருக்கலாம். மூணாவது ஹேர் க்ரோத், சில இடங்களில் வந்து முடி வளர ஆரம்பிக்கும், ஹேர் க்ரோத் இன் யுவர் அண்டர் ஆர்ம்ஸ் அண்ட் இன் யுவர் ஜெனிட்டல் ஏரியாஸ். அப்புறம் வந்து சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ், பருக்கள் வரலாம், உங்களுடைய முகத்தில் பரு வரலாம், ஒரு 1-2 பருக்கள் வரலாம், சிலவங்களுக்கு நிறைய வரும். ஸோ இந்த மெயின் இந்த டெவலப்மெண்ட் வந்து நார்மல். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அந்த முடி அங்கெல்லாம் வளரும் பொழுது என்ன இங்கெல்லாம் முடி வளருது, ஏதோ அப்நார்மலாக நம்மளுக்கு நிகழ்ந்துருச்சு, அப்படிலாம் ஏதோ அப்நார்மலாக நடந்துருச்சு அப்படிலாம் நினைப்பாங்க. பிம்பிள்ஸ் வரும்போது நிறைய கேள்விகள் வரும், ஏன் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு பிம்பிள்ஸ் இல்லை, எனக்கு 2 பிம்பிள் இருக்குது, அவளுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, இப்படிலாம் நிறைய கேள்விகள் வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், இதெல்லாம் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஹார்மோன்களுடைய மாற்றங்களினால் நம்மளுடைய பெண்களுடைய முகத்தில் பருக்கள் வரலாம், அந்த ஹேர் க்ரோத் வரலாம். அது ஒரு ஒருத்தருக்கு வேறுபட்டு ஒரு ஒருத்தருக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரலாம், அது குறையாத பிம்பிள்ஸ் வரலாம், எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், இது நார்மல். அப்புறம் வந்து ஒரு 10-15 வயசுக்குள்ள வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து மெயினாக இது வந்து மாத விடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு விளக்கமாக உங்களுக்கு அதை எடுத்து உரைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மாத விடாய் சுழற்சி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், ஆவரேஜாக 28 அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாத விடாய் வரலாம்.
சிலவங்களுக்கு 35-40 இதுவும் வரலாம், இதுவும் நார்மல் தான். ஸோ மாதவிடாய் கண்டிப்பாக 28 நாளில் தான் வரணும், கண்டிப்பாக 30 நாளில் வரலாம் சட்டம்லாம் கிடையாது. 28 நாள்லேருந்து 30 நாள் ஒரு ஆவரேஜாக எல்லாருக்கும் வர்றது. சில பெண்களுக்கு 35 நாளுக்கு ஒரு தடவை வரலாம், 40 நாளைக்கு ஒரு தடவை கூட வரலாம். இந்த 28 அல்லது 30 நாட்களுக்குரிய அந்த மாதவிடாய் சுழற்சியை ரெண்டு பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். முதல் பகுதி வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ், ஃபாலிகுலர் ஃபேஸ்னு சொல்கிறோம். இரண்டாவது பகுதியை லூட்டியல் ஃபேஸ்னு சொல்கிறோம். லூட்டியல் இது அந்த இந்த பேர் இதற்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, முதல் பகுதியை எடுத்துக்கோங்க நம்ம. அந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா, பிட்யூட்ரி கிளாண்ட், பிட்யூட்ரி சுரப்பி வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அது சுரக்குது. அப்போ இந்த ஓவரிஸ், அந்த கருமுட்டை வளர்கின்ற அந்த ஓவரிஸ்லேருந்து ஒரு கருமுட்டை வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பேர் ஃபாலிகுலர் ஃபேஸ். இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதியின் இறுதியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் குறைவாக சுரக்கப்படும். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் குறைந்து லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது சுரக்க ஆரம்பிக்கும். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் பிட்யூட்ரி, நம்மளுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட், பிட்யூட்ரி சுரப்பி வந்து இந்த லூட்டினைசிங் ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும் போது இந்த கருமுட்டை வளர்ந்துருக்குது. கருமுட்டை வெடித்து அந்த முட்டை வந்து வெளியாகும். ஸோ கருமுட்டை இப்போ வெளியாயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். இது வந்து மிட் சைக்கிள், மிடில் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அந்த மாதவிடாய் சுழற்சியின் நடுவில் இது நடக்கும். இதுக்கு பேர் ஓவுலேஷன் அல்லது கருமுட்டை வெளியாகுது. இந்த கருமுட்டை வெளியாகிறது அந்த ஓவுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுலேருந்து 14 நாட்கள் கழித்து நம்மளுக்கு நம்மளுடைய மாதவிடாய் ஆரம்பிக்கும். சரியாக 14 நாட்கள் கழித்து மாதவிடாய் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த ஓவுலேஷன் நடக்கிறத வந்து நம்மளால் அதை வந்து நோட் பண்ண முடியுமா, அதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியுமா? நம்மளால் கண்டிப்பாக முடியும். அந்த ஓவுலேஷன், அந்த அந்த கருமுட்டை வெளியாகும் பொழுது சில மாற்றங்கள் நம்மள்கிட்ட நடக்கும். என்ன அப்படின்னா, வெள்ளை லேசாக வெள்ளப்படலாம், ஒரு கொஞ்சமாக லேசாக வெள்ளப்படும். நம்மளுக்கு அடி வயிற்றின் ஒரு பகுதியில் ஒரு வலி ஏற்படலாம். ஏன் ஒரு பகுதியில் வலி வருது? அந்த பக்கத்துலேருந்தா ஒரு கருமுட்டை தான் வெளியாக போகுது. அது அந்த வலது பக்கத்துலேருந்து வெளியாகிருந்துருக்கலாம் அல்லது இடது பக்கத்துலேருந்து வெளியாகிருந்துருக்கலாம். எந்த பக்கத்துலேருந்து கருமுட்டை வெடித்து வெளியாகிறதோ அந்த சைடு வந்து ஒரு பெயின் வரும். இந்த ரெண்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 14 நாட்கள் கழித்து உங்களுக்கு மாதவிடாய் ஆரம்பிக்க போகுது. நம்ம இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். நான் அதுக்கு 14 நாட்கள், சரியாக 14 நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு 30 நாள் ஒருத்தருக்கு ஒரு தடவை, 30 நாட்களுக்கு ஒரு தடவை ஒருத்தருக்கு மாதவிடாய் வருதுன்னு வச்சுக்கோம். 30 டேஸ் சைக்கிள் வச்சுக்கோம். அப்போ முதல் பகுதி வந்து 16 நாட்கள், இரண்டாவது பகுதி 14 first half of the cycle in a 30 day cycle, the first half of the cycle, that is the follicular phase, lasts for about 16 days, and the second luteal phase fixed adu 14 naatkal. Idhula oru mukkiyamaana oru innoru vishayam naan idhula naan ungalku telivupadutha virumbugiren. The ovulation sonnomla karumuttai veliyagiradhu appdi sonnomla, indha karumuttai veliyagum bodhu dhaan karu uruvaagiradhukku vaaippu irukku. Oru aanum pennum sernirundal adhula indha conception, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு, ஒரு கரு உருவாகிறதுக்கு, ஒரு அந்த ஓவமும் அந்த ஸ்பெர்மும் சேர்க்கிறதுக்கு இந்த மிடில் ஆஃப் த சைக்கிள் தான் அந்த கரு உருவாகக்கூடிய ஒரு நேரம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓவுலேஷன் டைமில் தான் அந்த கரு உருவாக முடியும். கரு உருவாகிடுச்சுன்னா அந்த கரு வந்து அந்த கர்ப்பப்பையில் பதிவாகி அதில் வளர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த கரு உருவாகலை, கரு உருவாகலைன்னா அந்த இரண்டாவது அந்த 14 நாட்கள் லூட்டியல் ஃபேஸில் அந்த கர்ப்பப்பையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். 14 நாட்கள் முடிவில் கரு உருவாகவில்லை என்றால் அந்த கர்ப்பப்பை யூட்ரஸ்லிருந்து அந்த அதோடைய உள்ளே உள்ள அந்த லைனிங், யூட்ரைன் லைனிங், எண்டோமெட்ரியம் நம்ம சொல்லுவோம், யூட்ரஸ் உள்ளே உள்ள லைனிங், அதில் வந்து கரு உருவாகலைன்னா அந்த எண்டோமெட்ரியம் வந்து அது அந்த யூட்ரஸ்லேருந்து பிரிந்து அது வெளியாகிறது. ஸோ இதுதான் நம்ம பீரியட்ஸ்னு சொல்கிறோம். அந்த எண்டோமெட்ரியம் ஆஃப் த யூட்ரஸ் ஸ்டார்ட்ஸ் ஷெட்டிங் along with the blood. This is called menstrual period.